ஒரு மலாயுக்கு வந்தோன்னே எங்கள் அப்பா ரொம்ப சீக்கிரம் போய் இறந்துட்டாங்க. அப்போ எனக்கு 16 வயசு யங்கஸ்ட் வாஸ் 1 இயர் ஓல்ட் மை சிஸ்டர் தங்கச்சி. அப்போ வந்து ரொம்ப கவலை தான், என்ன செய்கிறது, குடும்பம் ஓடணும் இல்லையா. 16 வயசில் நான் வேலைக்கு போனேன், ஹை ஸ்ட்ரீட்டுக்கு வேலைக்கு போனேன். அப்போல்லாம் வந்து பஸ்ஸு காசெல்லாம் வந்து 10 காசு 15 காசு அந்த காலத்துலலாம் அவ்வளவோ தெரியலன்னு சொல்லலை, 5 காசு 10 காசு அப்போ கூட பெருசு, அந்த காசெல்லாம் ரொம்ப பெருசு. என்னோடய சம்பளம் வந்து 80 வெள்ளி தான் அப்போது. அதுவும் ஒரு தெரிஞ்சவர்கிட்ட போய் வேலை பார்த்தேன், துணி வியாபாரம். அப்போ அங்கே வேலை செய்யக்குள்ளே அதே நேரத்தில் வந்து 5 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சிடும். முடிஞ்சிட்டு அங்கேருந்து கேலாங்கில் போய், அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே துணியெல்லாம் தைப்பாங்க. தைச்ச பிறகு அந்த நூலெல்லாம் நீட்டிக்கிட்டு இருக்கோம், அது வெட்டணும். அது என்னோடய தெரிஞ்சவங்க தான் எனக்கு பேசி விட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நான் அங்கே போய் அந்த நூலெல்லாம் வெட்டி, ஏன்னா 20 காசு கிடைக்கும் ஒரு சட்டைக்கு நூல் வெட்டினீங்கன்னா. ஓகே, அது வந்து 1965 நினைக்கிறேன். எங்கள் அப்பா இறந்தது 63ல. ஸோ அப்போலேருந்து வேலைக்கே ஆரம்பித்தேன். அந்த வேலை அனுபவம் அப்பயே ஆரம்பிச்சிச்சு. பொறுப்புங்கிறது குடும்பத்தை பார்க்குறது. ஒரு எங்கள் அம்மா அண்ணன் அழுதுகிட்டே இருப்பாங்க, அதாவது தகப்பன் இல்லாத பிள்ளைங்க நான் என்ன பண்ண போகிறேன், ரொம்ப வீக்காக போயிட்டாங்க வேறு, அவங்களையும் பார்க்கணும். அப்போது இந்த வேலையை பார்த்துட்டு அதே நேரத்தில் என் தம்பி வந்து, இப்போ எனக்கு 68, என் தம்பிக்கு வந்து 65 இப்போது நடக்குது, அவனும் பாதியில் ஸ்கூல் விட்டுட்டு கடையிலலாம் போய் இரும்பு அடிப்பாங்க, பைசிக்கிளுக்கெல்லாம் அந்த இரும்பெல்லாம் போடுவாங்க. அப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் எடுத்துக்குவாங்க, 10 வெள்ளி கிடைக்கும். ஸோ இந்த நானும் என் தம்பி, மூணாவது தம்பி ரொம்ப சின்ன பிள்ளை. அவன் என்ன செய்வான்னா, எங்கேயாவது போனானாக்கா வேலை செஞ்சாங்கன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வருவான். ரொம்ப கவலை, இப்போ நான் பேசினா கூட அழுவேன். அதாவது அந்த காலத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இப்போ கஷ்டம்னா ஒன்றுமே தெரியல பாருங்கள் பிள்ளைங்களுக்கு, கஷ்டம்னா என்ன புரியாது. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறது 10:10. அப்போ யோசனை பண்ணி பாருங்க, அப்போ வந்து இருட்டாக இருக்கும், எங்கேயும் லைட்டெல்லாம் அவ்வளோ கிடையாது. நம்ம தங்குறது ஒரு லோரங்குள்ளார, அதாவது ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணும். அப்போ என் 2வது தம்பி வந்து பைசிக்கிள் வச்சுருக்கோம், அந்த கம்பெனியில் பைசிக்கிள் வேலை செய்கிற இடத்துல ஒரு பைசிக்கிள் கொடுத்தாங்க, அது வெளியே வச்சுட்டு நிற்பான், எனக்கு பாவமாக இருக்கும். அந்த பைசிக்கிள் எடுத்துகிட்டு நீ நடந்து வராதக்கா, நீ எனக்கு அவன் நெல்லுன்னு கூட்டிகிட்டு போவான். அந்த சமயத்தில் கூட நாங்கள் வந்து ஏன் சொந்தக்காரவங்களை நாடலைன்னா, இருந்தாங்க நாடலை, ஏன்னா குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்கம்மா. அதாவது எங்கள் அம்மா வந்து சொல்லக்கூடாத வார்த்தைலாம் சொன்னாங்க, பண்டி மாதிரி பிள்ளையை பற்றி வச்சுக்கிட்டு என்னத்தை உதவி பண்ணுறது, இப்படிலாம் பேசினாங்க. அதனால் நாங்கள் ஒதுங்கி இருந்துட்டு எவ்வளோக்கு நம்ம வந்து சொந்த காலில் நிற்க முடியுமோ, தம்பிக்கிட்டலாம் சொல்லிட்டு எனக்கு சாப்பாடு இல்லாட்டி போனாலும் பரவாயில்ல, அதை பகிர்ந்து நம்ம எல்லாம் சாப்பிடுவோம், உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம், அந்த உணர்வு தான் இன்ன வரைக்கும் எனக்கு இருக்குது. அதாவது பகிர்ந்துக்குவோம், இல்லாதவங்களுக்கு செய்வோம், அதுலேருந்து ஆரம்பித்து தான் எனக்கு வந்து இந்த தொண்டுலாம்